Hello friends, welcome to VM Literacy Channel. In our channel, 6th Max Term 1, Chapter 4, Example 4.3, using a protector to draw an angle 45 degree. Protector I use panni 45 degree angle eppadi draw pandrathu abdingaradha indha video la namba explain panna porom. Then 45 degree abdingaradhu enna angle? 0 la irundhu below 90 varaikkum irukkakoodiya angles namba acute angle appdinu solli solluvom illaya. So 45 abdingaradhu below 90 da. So 45 degree is a acute angle. Acute angle da ipo namba draw panna porom, okay va? So inge nammude book la example 4.3 vandu rendu type a explain pannirukku. Enna appdinu pathina clockwise anti clockwise, okay va? Nammude protector le namakku paakumbodhu outer scale onnu irukum, inner scale onnu irukum illaya. Outer scale inner scale edukaga rendu measurements la perku measure pannumbodhu 45 degree appdina indathla oru 45 varum, indathla oru 45 varum, endha 45 measure pandrathu appdina oru doubt varum illaya. So andha clarification kaga da nammude book la rendu method me kuduthirukanga. சரியா, நான் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இதுக்கான ரீசன் நம்ம பார்த்துடலாம். அக்யூட் ஆங்கிள் அப்படிங்கிறது நமக்கு 0 89 இருக்கு இல்லையா, இது வரைக்கும் இருக்கிறத நம்ம அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிலோ 90க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூ. இப்போ நம்ம இந்த சைடு ஸ்கேலை நம்ம பார்த்தோம்னா இன்னர் ஸ்கேலில் வரும், இங்கே வரும், இன்னர் ஸ்கேலில் வரும். எங்கே? இங்கே 0 ஸ்டார்ட் பண்ணி 89 வந்து நமக்கு இந்த இடத்துல வரும், ஓகேவா? அதே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது அவுட்டர் ஸ்கேலில் வரும். எங்கே? 0 ஸ்டார்ட் பண்ணி 89 வரைக்கும் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணணும் இல்லையா. எதுக்காக நமக்கு இன்னர் அவுட்டர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ரே எந்த டைரக்ஷனை நோக்கி அது போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இன்னர் ஸ்கேல் யூஸ் பண்ணுமா அவுட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நமக்கு கிளியர் ஆகும். எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும், கொடுத்துருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன டைப் ஆஃப் ஆங்கிள் அப்படிங்கிறத நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு தான் இன்னர் ஸ்கேல் அவுட்டர் ஸ்கேலை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? 45 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு acute angle. So இங்க நம்ம பிளேஸ் பண்ற ரே வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இங்க இருந்து நம்ம பிளேஸ் பண்ணோம்னா ஆங்கிள் எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்? 90 டிகிரினா இப்படி நேரா இருக்கிறது 90 டிகிரி, 90-ஐ விட குறைவா இருக்கணும் இல்லையா. இப்படி குறைவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது, இப்படி க்ளோஸில் இருந்ததுன்னா நமக்கு அக்யூட் ஆங்கிள், இப்படி ஓப்பனில் இருந்ததுன்னா நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அபோவ் 90 நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள், பிலோ 90 நமக்கு அக்யூட் ஆங்கிள். 45 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு 90க்குள்ளே தான் வருது. ஸோ ஆங்கிள் நமக்கு இப்படி குறுகளாக தான் வரணும், ஓகேவா? அதனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து இன்னர் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கோம். டைரக்ஷன் இப்படி இருக்கும்போது, லெஃப்ட் டு ரைட் இருக்கும்போது, அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பாயிண்ட் வந்து நமக்கு ரைட்லேருந்து லெஃப்ட் டைரக்ஷனில் போகும்போது நம்ம 45 டிகிரி வந்து இங்கே பிளேஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் இங்கேருந்து நமக்கு ட்ரா பண்ணக்கூடிய லைன் இப்படி வரும் இல்லையா. ஸோ அப்படி நம்ம ட்ரா பண்ண அந்த ஆங்கிள் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட்லேருந்து 45 டிகிரின்னு பாயிண்ட் பண்ணும்போது நமக்கு டைரக்ஷன் இங்கேருந்து இப்படி வரும். அப்போது ஸ்கேல் வந்து விரிஞ்சிருக்கும் இல்லையா, அது நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள். அக்யூட் அப்படின்னாவே 90க்கு உள்ளே தான் வரணும், ஓகேவா? ஸோ இங்கே 90க்கு உள்ளே வராது, 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு இப்படி பர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த 45 இங்கே இன்னர் ஸ்கேல் 45 இந்த டைரக்ஷன் எடுத்தோம்னா 90-ஐ விட்டு வெளியில் போயிடும். அதனால தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ரேவை பொறுத்து தான் நம்ம ஸ்கேல் மெஷர்மெண்ட் 45 டிகிரி இன்னர் ஸ்கேலா அவுட்டர் ஸ்கேலா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். இப்போ 45 டிகிரி எப்படி நம்ம பாயிண்ட் பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக பார்க்கலாம். தென் நம்ம ப்ராக்டிக்கலாக ட்ரா பண்ண போகிறோம், ஓகே? ஃபஸ்ட்டு பிளேஸ் த சென்டர் ஆஃப் த ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணணும். ட்ரா எ லைன் PQ. பி அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், க்யூ அப்படிங்கிறது லெஃப்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணக்கூடிய ஒரு ரே, ஓகேவா? இதுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நம்ம நேம் வந்து கொடுக்கணும். நம்மளுடைய கன்வீனியன்ட் கொஷினில் எந்த ஒரு நேமும் கொடுக்கல. ஸோ நம்ம ஏபி பிக்யூ எக்ஸ்ஒய்ன்னு எந்த வேல்யூ வேணால் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இங்கே பிக்யூ அப்படின்னு ஒரு ரே, இதுக்கு
லைனுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூவை கொடுத்து இந்த ரேவை ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? தென் பிளேஸ் த சென்டர் ஆஃப் த ப்ரொடெக்டர் அட் த வெர்டெக்ஸ் பி. வெர்டெக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த வெட்டி கொள்ளும் புள்ளி. ஏன்னா இந்த பாயிண்டில் தான் ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த வெர்டெக்ஸில் இந்த ப்ரொடெக்டருடைய இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். லைன் அப் த ரே பி கியூ வித் த ஜீரோ லைன் டிகிரி. ஜீரோ லைன் ஆங்கிள் அப்படின்னா நம்ம எப்படின்னா ஒரு ரே வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா இதே டைரெக்ஷனில் அதே ரே மேலேயே இன்னொரு ரே நமக்கு பாஸ் ஆகும்போது இந்த ரெண்டு ரேக்கும் பிட்வீனில் நமக்கு ஆங்கிளே நமக்கு ஃபார்ம் ஆகாது. அதுதான் நம்ம ஜீரோ டிகிரி லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ப்ரொடெக்டரை இந்த லைன் மேலேயே அந்த ப்ரொடெக்டருடைய இருக்கக்கூடிய அந்த பேஸ் லைன் இருக்க மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். தென் ட்ரா அண்ட் லேபிள் எ பாயிண்ட் ஆர் அட் 45 டிகிரி. இப்போ நம்ம 45 டிகிரிக்கு ஆங்கிள் பிளேஸ் பண்ண போகிறோம். நமக்கு அக்யூட் ஆங்கிள் நமக்கு தெரியும் பிலோ 90ங்கிறதுனால பிலோ 90 விட குறைவாக அப்படிங்கும் போதே நமக்கு ஆங்கிள் எந்த டைரெக்ஷனில் வரணும், 45 டிகிரி இந்த டைரெக்ஷனில் வரணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து பாயிண்ட் பண்ணுறோம். ஓகே, பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு ஆர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். ஓகேவா? தென் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் த ப்ரொடெக்டர் அண்ட் ட்ரா பிக்யூ டு கம்ப்ளீட் த ஆங்கிள். இங்கே பிக்யூ அப்படிங்கிற லைனை வந்து ஜாயின் பண்ணுறோம். பாயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஆரை பிவியும் கியூவையும் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு ரே நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண பிக்யூ அப்படிங்கிற ரேவும் பிஆர் அப்படிங்கிற ரேவும் கட் பண்ணுற இடத்துல எவ்வளோ ஆங்கிள் நமக்கு ஷோ பண்ணது, 45 டிகிரி நமக்கு காட்டு. ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதலாம், ஆங்கிள் பி ஆங்கிள் கியூ பிஆர் ஆர் ஆங்கிள் ஆர் பி கியூ இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இங்கே எதுக்கு மூணு டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறோமோ அதை தான் நம்ம ஆங்கிள் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும். ஆக்சுவலாக ஆங்கிள் இந்த ரேவை இந்த டைரெக்ஷன்லையும் நம்ம படிக்கலாம், ஆர் இப்படி ரிவர்ஸ் ஆர்டர்லையும் படிக்கலாம். அதுக்காக தான் இங்கே மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி எழுதினாலுமே நமக்கு 45 டிகிரி தான். ஓகேவா? இதை இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 45 டிகிரி ஆங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று பிளேஸ் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு பி அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். அந்த பாயிண்ட் வழியாக லெஃப்ட் டு ரைட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இந்த லைன் வந்து ஆக்சுவலாக ரே. ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து ஒரு டைரெக்ஷனில் லைன் மூவ் ஆகும்போது அந்த லைனை நம்ம ரே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சைடு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும், ஒரு சைடு மூவிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கு நம்ம கியூ அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். தென் ப்ரொடெக்டர் எடுத்துக்கிறோம். ப்ரொடெக்டருடைய இந்த மிடில் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வந்து பி அப்படிங்கிற அந்த வெர்டெக்ஸ் மேலேயே எடுத்து நம்ம இப்படி இப்படிலாம் நம்ம வைக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பாயிண்ட் இந்த லைன் மேலேயே இருக்க மாதிரி இந்த ஜீரோ ஆங்கிள் நம்ம பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் தென் 45 டிகிரி நம்ம ஆங்கிள் பிளேஸ் பண்ணணும். 45 டிகிரி அப்படிங்கிறது அக்யூட் ஆங்கிள் இல்லையா, பிலோ 90. இந்த 45 டிகிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா 90 வந்து மிடில் இருக்குது. நம்ம இப்படி நம்ம லைன் ட்ரா பண்ணும்போது நமக்கு மெஷர்மெண்ட் இந்த டைரெக்ஷனில் வரும், 90 டிகிரியை விட பெருசு இல்லையா. ஸோ அதனால் இன்னர் ஸ்கேல் தான் எடுத்துக்க போகிறோம். 45 டிகிரி இங்கே பாருங்கள், இங்கே 40 இருக்கா, அப்போது 41, 42, 43, 44, 45 இந்த இடத்துல பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணணும். சரியா? பாயிண்ட் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஆர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். தென் ப்ரொடெக்டரை நம்ம மூவ் பண்ணிவிட்டு ஸ்கேலை எடுத்து இங்கே பிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம பிளேஸ் பண்ண ஆருங்கிற பாயிண்ட்டையும் கரெக்டாக ஒரே லைனில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். இது ஒரு ரே. இந்த ரெண்டு ரேக்கோ பிட்வீனில் எவ்வளோ ஆங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, 45 டிகிரி. ஓகேவா? இந்த ஆங்கிளை நம்ம எப்படி எழுதலாம், ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ பிஆர் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆர்பிக்யூ ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா? நம்ம ஆங்கிள் 45 டிகிரி ட்ரா பண்ணிட்டோம். தென் இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டெப்ஸ் எழுதணும் அப்படின்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு புக்கில் நம்ம ஃபஸ்ட்டு
தியரட்டிக்கலாக பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம ஒன் பை ஒன்னாக இங்கே கீழே எழுத போகிறோம். ஓகேவா, இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.